அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே வந்து June 2nd. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:00 மேலாகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஒரு டவுன் ட்ரெண்டில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்டர் 12 PM என்ன மாதிரி ஒரு கால் வந்து இந்த சார்ட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வருது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், கேண்டலினுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து வரும். ஸோ இதில் கமாடிட்டி க்ரூட் ஆயில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறது ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி வருதுன்ட்டு. இன்றைக்கி 12 PM அப்புறம் இன்னும் புதுசாக எதுவுமே கால் ஜென்ரேட் ஆகலை. இது வந்து ப்ரீவியஸாக ஜென்ரேட் ஆன கால் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்போ நியூ கால் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்ட்டு. மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. 8700 ரேஞ்ச் கிட்டக்க வரைக்கும் ட்ரேடிங் வந்து போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2:00 மார்க்கெட் ரெக்கவரி, இப்போ சடனாக ஒரு பெரிய கேண்டில், அதில் பாருங்கள் நமக்கு அந்த பெரிய ரெக்கவரி கொடுக்குது. ஸோ கேண்டில் நல்ல ஒரு அப்பர் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்ததுனால, மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்ததுனால நமக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகுது. இந்த பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இப்போ ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால்ன்றனால பை அட் 8772 அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைனாக நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. மேலே இருக்க லைன் தான் டார்கெட் லைன், கீழே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 8793.93 இருக்கு. ஒரு 22 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 22 பாயிண்ட் எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டலுடைய பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டெய்லி எப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. கால்ஸ் வரும்போது அதுவே கேண்டில் கலரை மாற்றி என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வர ட்ரெண்டை மட்டும் பயன்படுத்தி நீங்களே உங்கள் ஓன் ட்ரேட், நான் வந்து 15 பாயிண்ட் தான் பண்ணுவேன், இல்லை 30 பாயிண்ட் தான் பண்ணுவேன், அந்த மாதிரி நீங்கள் ஓன் அனலைசிஸில் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும் நானே ட்ரேட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ட்ரெண்டை மட்டும் நீங்கள் பயன்படுத்துறனாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லை இதில் வர கால்ஸை பயன்படுத்தி இந்த 22 பாயிண்ட் பிரேக் அவுட் இல்லை 20 பாயிண்ட் அன்றைக்கி என்ன டார்கெட் வருதோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது. 8800 ரேஞ்ச் கிட்டக்க போக ட்ரை பண்ணுச்சு, பட் 8800 ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுனால மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால நமக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு. நமக்கு தேவை டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுதான்னு தான் பார்க்கணும். ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணி 25 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.